ஆம்பளைங்களாடி நீங்களா? ஆம்பளைங்களா நீங்களா? உங்களுக்கு எல்லாம் சீமான ஒரு மயிரை கூட பிடுங்க முடிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு பெரியார் கழகம் மேலயும் வராது, திமுக மேலயும் வராது. விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீமான வந்து கைதாயிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்களாமா? கொண்டாட போறீங்களாமா? அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் எல்லாம் போய் உட்காந்து எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தீங்களே, அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? எங்க துணி காய போட்டு உட்காந்து இருக்கிறா? அந்த அந்த கட்சி என்னடா பண்ணிட்டு நாகை திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒன்றும் பண்ண முடியல தானே. அங்க போனீங்களா அலுவலகம், நாம் தமிழ் கட்சி அலுவலகம் வரைக்கும் நல்ல சோட்டு பக்கம் சாத்தி தானே அமிச்சாங்க நாம் தமிழ் கட்சி. அப்ப எதுக்குடா எதுக்குடா ஒன்னும் பண்ண முடியல, விஜயலட்சுமி வச்சுன்னு சும்மா பழச்சுன்னு கிடக்குறியா? ஒன்பதரை மணி வரைக்கும் நீ வந்து வழக்கறிஞர் தாண்டி ஸ்டேஷன் ஸ்டேஷன் தாண்டி எஃப்ஐஆர் காப்பின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து ஸ்டேஷன் ஸ்டேஷன் அலைய வச்சுட்டு இருந்தீங்களே, அந்த அவ்வளவு மணி நேரம் எங்க அக்கா தனியா தானே உட்காந்து துவச்சிட்டு இருந்தாங்க. பெரியார் கழகக்காரங்க யாரும் வந்து எங்க அக்காவை பாத்துக்கிட்டாங்களா? டேய் ஆம்பளைங்களா நீங்களா? ஆம்பளைங்களா நீங்களா? உங்களுக்கு எல்லாம் சீமான ஒரு மயிரை கூட பிடுங்க முடிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு தூண்டி விட்டுக்கிட்டு விஜயலட்சுமி வந்து எதாக்க அன்னைக்குதான் வழக்காய் நான் சொல்றான். அன்னைக்கு வந்து அவன் என்ன சொல்றான்? பெரியார் கழகம் மேலயும் வராது, திமுக மேலயும் வராது. விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சீமான வந்து கைதாயிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்களாமா? கொண்டாட போறீங்களாமா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லண்டா. நீ ஆம்பளைனா அதையும் சொல்ல வேண்டியதுன்னு நீ எதுக்குடா உட்காந்து கூட்டி கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நட்டிட்டு உட்காந்துட்டு இருந்த உன் ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி நான் காட்டுட்டுமா? மனுஷனாடி மனுஷனாடா நீ தூண் வெக்க கட்ட நாய, ஒரு பொம்பளை பிள்ளைய தூண்டி விட்டுக்கிட்டு உனக்கு ஏன்டா உட்காந்து அழுதுனுக்குற சேனல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல சீமான் மேல இருந்தாலும் உனக்கு வந்து நிக்குது. அந்த அந்த இதே தமிழ் பிள்ளைகள் அமைப்பு இருந்துச்சு, அந்த அருந்ததி சமுதாயத்துக்காக போராடினாங்களே, அவங்க அவங்க போராட்டத்தை கூட நீ யூடியூப் ரொட்டஸ் எல்லாம் போய் உட்காந்து எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தீங்களே, அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த நாகை திருவள்ளுவன் அந்த துர்கா கோயிலின்றத அந்த பொம்பளை என்ன இது கைவிலாம் கொச்சப்படுத்திட்டு இருந்தாங்களா? ஒரு டைலாகரை விட்டால நான் வந்து விஜயலட்சுமி மாதிரி சொல்லினே இருக்க மாட்டேன் போய் அடிப்பேன்னு சொல்லிட்டு அச்சாலாமா? இப்ப அவன் எங்க துணி காயப்பட்டு உட்காந்து நிக்கிறா? அந்த அந்த கட்சி என்னடா பண்ணிட்டு இருக்குது? நாகை திருவள்ளுவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒன்றும் பண்ண முடியல தானே அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் அங்க போனீங்களா அலுவலகம், நாம் தமிழ் கட்சி அலுவலகம் வரைக்கும் நல்ல சோட்டு பக்கம் சாத்தி தானே அமிச்சாங்க நாம் தமிழ் கட்சி. அப்ப எதுக்குடா எதுக்குடா ஒன்னும் பண்ண முடியல, விஜயலட்சுமி வச்சுன்னு சும்மா பழச்சுன்னு கிடக்குறியா? ஒரு வருஷமா உக்காந்துங்கன்னு சீமான எப்படியா கைது பண்ணணும், சீமான எப்படியா நாராடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டு இருக்க. அதுக்கு நீ நீ வந்து ஒரு காயினா வந்து நீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து நடக்கலன்னு இப்ப உக்காந்துங்கன்னு பொத்தின்னு போயினே இரு. என்ன கை கால் நல்லா தானே இருக்கு உனக்கு, வேற ஏதாவது உத்தமமான வேலையை பாத்துக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடுப்போ. நீங்க ஆம்பளைங்கன்னா தொடப்பகட்ட நாய்ங்களா? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சீமான் மேல என்னத்தை பிடுங்க முடியுமோ அங்க பிடுங்கிக்கோங்க போங்க. இதுக்கப்புறம் சும்மா போட்டுக்கணும் அவனும் அம்பளை பற்று இவனும் அம்பளை பற்று. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு விஜயலட்சுமி வச்சு சீமான் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? பாத்தீங்க